ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீப காலங்களில் ஆன்மீகத்திலும் மதங்களிலும் சமத்துவமும் சமதர்மமும் இல்லை, வர்ணாசிரமம் இருக்கு. எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தும் அந்த தன்மை மனு தர்மத்தில் இல்லை. சாதிய வேற்றுமைகளைத்தான் ஆன்மீகம் தூக்கி பிடிச்சிருக்கு. இப்படியான சர்ச்சைகள் எழுந்து கொண்டே இருக்கிறத நாம பார்க்கறோம். இதுக்கு பதில் சொல்லும் விதமாக ஆன்மீகத்தில் சமத்துவம் என்ற இந்த சீரீஸ், இந்த சீரீஸ்ல வரக்கூடிய அழகான கதைகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஆதி தர்மங்களும் மூல கோட்பாடுகளும் எல்லா உயிர்களையும் சமமாக நடத்தும் அந்த சமநோக்கு பார்வையைத்தான் ஆன்மீகத்தின் உச்சமாக கருதியிருக்கு. புராணங்களும் கதைகளும் மத குருக்களும் வலியுறுத்தியிருக்காங்க. கடவுளே நேர வந்து இந்த தத்துவத்தை சொன்ன காட்சிகள் ஆன்மீக இலக்கியங்கள்ல இருக்கு. அதை அழகாக பிரதிபலிக்கும் கதைகளை இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். முதல் கதையா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பத்மபாத ஆச்சாரியா என்பவரோட கதை. இவர் ஆதிசங்கரருடைய பிரதான சீடர். பூரி கோவர்தன மடத்தை நிறுவியவர். அப்ப உயர்ந்த குலமாக கருதப்பட்ட நம்பூதிரி குலத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் சனாதனன். பின்ன ஏன் நம்ம இவரை பத்மபாத ஆச்சாரியா என்று அழைக்கிறோம் என்பதற்கு ஒரு நிகழ்வு இருக்கு. இவர் ரொம்ப குரு பக்தி நிறைந்தவர். ஒரு முறை ஆதிசங்கரர் ஒரு நதியின் அந்த கரையில உட்கார்ந்திருந்தாரு. தன்னோட ஆடைகளை எடுத்துட்டு வர சொன்னாரு. நதியோட இந்த கரையில இருந்த இவர் இடையில ஒரு நதி போயிட்டு இருக்கு அப்படின்ற எண்ணமே இல்லாம அப்படியே எடுத்துட்டு நடந்துட்டாரு. பிளைண்டா இயேசுபிரான் தண்ணீர்ல நடந்த மாதிரி. அப்போ அந்த நதி இவருடைய பாதம் பட்ட ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தாமரை மலரை கொடுத்து ஒரு பாதை அமைத்து கொடுத்தது. அதனால இவருக்கு பத்ம பாத ஆச்சாரியா என்ற பெயர் வந்தது. பத்மம் என்றால் தாமரை. ஒருமுறை ஒரு சன்னியாசி நரசிம்மமூர்த்தியை தரிசனம் செய்வதற்கான மந்திர உச்சாடனத்தை இவருக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நரசிம்மரை எப்படியாவது தரிசிக்கணுங்கிற ஆவல்ல இவரும் கானகத்துல போய் ஒரு தியானத்துல அமர்ந்திருக்காரு. அப்போ ஒரு வேடுவன் அந்த வழியா போறான். அவன் இவர் நடுக்காட்டுல உட்காந்துருக்காரு. ஏதாவது காத்து கருப்பு அண்ட போகுதுன்ற கரிசனத்துல அங்க வந்து இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாமி அப்படின்னு கேக்குறான். இவர் கண்ணை திறந்து பார்த்து நான் நரசிம்மரை நோக்கி தவம் புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நரசிம்மரா அது யாரு அப்படிங்கிறான். அதாவது சிங்க தலை மனுஷ உடம்பு அப்படியான ஒரு உருவத்தை பார்ப்பதற்கு தான் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார் ஆச்சாரியர். அப்படியான ஒரு உருவத்தை பார்க்கணும்னா நீங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா எப்படி முடியும்? அந்த பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைங்க. இந்த காட்டுல இருக்கிற மூளை முடுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். ரெண்டே நாள்ல நரசிம்மரை பிடிச்சி உங்க கொண்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு அவன் சொல்றான். உன்னால முடியாது என்று ஆச்சாரியர் சொல்றாரு. எனக்கு குலசாமி அருள் இருக்கு. ரெண்டே நாள்ல நரசிம்மரை பிடிச்சி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியலன்னா என்னோட கழுத்தை கைத்துக்கு கொடுத்து இந்த மரத்துல தொங்கிடுறேன். இது சவால் என்று சொல்றான். இவர் எப்படியாவது இவன் தன்னை தொந்தரவு செய்யாம இங்க விட்டு போனா போதும் என்ற நினைப்புல சரி உன்னால முடிஞ்சா கூட்டிட்டு வாப்பா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தியானத்துக்குள்ள போயிடுறாரு. அவன் மனசை ஃபுல்லா ஒருமுகப்படுத்தி சிங்கத்தலை மனுஷ உடம்பு, சிங்கத்தலை மனுஷ உடம்பு நரஹரி என்று பெயரை சொல்லிக்கொண்டே காடு முழுவதும் சுற்றி திரிந்து தேடி அலையறான். ரெண்டு நாள் ஆகியும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது. அவன் தன்னோட குலசாமியை நோக்கி வேண்டிக்கிறான். சாமியே நீதான் என்னை காப்பாத்தணும். நான் தெரியாம சவால் விட்டுட்டேன். கொண்டு வரலன்னா உயிரை விட்டுறேன்னு சொல்லிட்டேன். என்னால வாக்கு தவற முடியாது. நீ நரசிம்மரா இங்க வந்துரு, இல்ல அந்த நரசிம்மரை புடிச்சு கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு கேக்குறான். ஆனா அங்க எதுவுமே நடக்கல. குலசாமி என்ன கைவிட்டுருச்சு அப்படின்னு கோபத்துல அவன் கழுத்துல கைத்த போட்டு மரத்துல தொங்கி தன்னோட உயிரை மாச்சுக்கிறதுக்காக போறான். அவனுடைய அந்த பக்தியை பார்த்து நெகிழ்ந்து இறைவன் அங்க நரசிம்மரா அவனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அட நீதான் நரசிம்மரா, உன்னைத்தான் நான் ரெண்டு நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னு இவன் கேக்குறான். வந்திருப்பது என்று இறைவன் என்று தெரியாமல் தன்னோட கழுத்துல இருக்கிற கயிறை நரசிம்மர் மேல போட்டு கல்லிலும் முள்ளிலும் அந்த காட்டு பாதையில தர தர தரன்னு நரசிம்மரை இழுத்து கொண்டு வந்து ஆச்சாரியா முன்னார நிறுத்தான். நீங்க கேட்டவரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாரும் என்று சொல்றான். அவர் கண்ணை திறந்து பாக்குறாரு. அவருக்கு ஒண்ணுமே புலப்படல. எங்க என்று மறுபடியும் கேட்கிறார். பார்த்தா தெரியலையா, சிங்கத்தலை மனுஷ உடும்பு, நீங்க கேட்ட உருவம் தான் என்று திரும்பவும் இவன் சொல்றான். அவருக்கு பார்க்க முடியாததுனால கோபம் வருது. அப்போ அங்க அசரீதியா இறைவனுடைய குரல் கேக்குது. நான் தான் நரசிம்மன் வந்திருக்கேன், இவனுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு என்று இறைவன் சொல்கிறார். அதை கேட்ட உடனே நடுநடுங்கி போய் ஆச்சாரியர் தியானத்திலிருந்து எழுந்து குரல் வந்த திசையை நோக்கி ஒரு கும்பிட போட்டுட்டு உயர்ந்த குலத்தில் பிறந்து
என்னையே ஆன்மீகத்துக்கும் இறைப்பணிக்கும் அர்ப்பணித்து சாஸ்திர ஞானமெல்லாம் பெற்று மந்திர உச்சாடனங்களை சொல்ற எனக்கு நீங்க காட்சி கொடுக்கலையே. எதுவுமே தெரியாத பாமரன், நீங்க நரசிம்மன் யாருன்னு கூட தெரியாத இவனுக்கு காட்சி கொடுத்திருக்கீங்களே என்று கேள்வி கேட்கிறார். அப்ப இறைவன் சொல்றாரு, எனக்கு இந்த உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், படித்தவன் படிக்காதவன், சாஸ்திர ஞானம் உடையவன் இல்லாதவன் என்ற வேற்றுமைகள் எல்லாம் கிடையாது. நாம் பார்த்தது இவனுடைய, நான் வரலன்னா இறந்துருவேன் செத்துருவேன் என்ற அந்த வைராகியம், மனதை ஒருமுகப்படுத்தும் தன்மை, அந்த பக்தி, அதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அதனால நான் இவனுக்கு காட்சி கொடுத்தேன். இப்போ நான் இங்க வந்தது கூட உன்னை பார்ப்பதற்காக இல்ல, இவனுடைய இந்த கள்ளம் கபடம் இல்லாத அன்புக்கு கட்டுப்பட்டு தான், இந்த கயத்துல கட்டுப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன் என்று இறைவன் சொல்றார். இது ஆச்சாரியரோட மனதுல ஒரு கதவை திறக்கின்றது. தன்னுடைய ஆன்மீக பிரயாணத்தில் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கு என்பதை அவர் உணர்றார். தன்னுடைய குலமும் சாஸ்திர ஞானமும் கல்வி அறிவும் இவனுடைய கள்ளம் கபடம் இல்லாத அன்புக்கும் பக்திக்கும் முன்னால் எதுவுமே இல்லை என்று உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கிறார். ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த கதை முடிகின்றது. ஆன்மீகத்தில் சமத்துவம் சீரீஸ்ல வர மத்த கதைகளையும் சேனலின் மத்த பதிவுகளையும் கேட்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சமத்துவத்தை எடுத்துக்காட்டும் இன்னொரு அழகான கதையோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.